ஹாய் எவ்ரி ஒன் ஹாய் எவ்ரி ஒன் ஹாய் எவ்ரி ஒன் வெஸ்ட் இண்டீஸ் வெஸ்டஸ் ஆஸ்திரேலியா டி போட்டி வெஸ்ட் இண்டீஸ் அணி ஆஸ்திரேலியா அணியை கதற விடுறாங்கங்க கதற 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 விடுறாங்க மிரட்டிக்கிட்டு இருக்காங்க வெஸ்ட் இண்டீஸ் அணி க்ரிஸ் கெயில் வெஸ்ட் இண்டீஸோட நம்பிக்கை நட்சத்திரம் வீரர் க்ரிஸ் கெயில் முப்பத்தி முப்பத்தி எட்டு பாலை சந்திச்சு அறுபத்தி ஏழு ரன் ஏழு சிக்ஸு நாலு ஃபோரு இப்படி மிரட்டி இருக்கார் ஆஸ்திரேலியா பவுலர்ஸ்லாம் அழுகாத ஒன்றே ஒன்று தானா மற்றபடி எல்லாமே அவங்களுக்கு நடந்துருச்சான் ஒரு ஒரு டயத்தில் வந்து அவங்களுக்கு தலையை வந்து சுற்றி ஏன்னா ஏன் எப்படி போட்டாலும் அடிக்கிறாப்புல அப்படின்னு ஒரு சம்பவம் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று மேட்சில் வந்து நடந்திருக்கு டீட்டெயில் அந்த வீடியோவில் பார்க்கணும் என்ன நடந்துச்சுன்ற வீடியோ பிடிச்சிருந்துச்சா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண தானே போடக்கூடிய வீடியோ உங்கள்கிட்ட வந்து சேல்கறிச்சு நான் முடியாப்போ பேட்ஸ் அடிச்சேன் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள் ஆஸ்திரேலியா அணி வந்து பார்த்திங்கன்னா சுற்றுப்பயணமாக வெஸ்ட் இண்டீஸுக்கு வந்து போயிருக்காங்க வெஸ்ட் இண்டீஸில் போய் ஐந்து டி இருபது போட்டி மூன்று ஒன் டே போட்டி வந்து விளையாட இருக்கிறாங்க இப்போ வந்து டி இருபது போட்டி தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு மூணு போட்டி இது வரைக்கும் நடந்து முடிஞ்சிருக்கு ஓகேவா இன்னும் ரெண்டு போட்டி தான் இருக்குது ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா வெஸ்ட் இண்டீஸுக்கு தான் வந்து கப்பு ஓகேவா டி இருபது போட்டியில் வந்து வெஸ்ட் இண்டீஸுக்கு தான் கப்பு ஏன்னா வந்து வெஸ்ட் இண்டீஸ் வந்து பார்த்தீங்கன்னா மூணு போட்டி வந்து ஜெயிச்சிட்டாங் ஜெயிச்சுட்டாங்க முதல் டி இருபது போட்டி ஆஸ்திரேலியா வருசஸ் வெஸ்ட் இண்டீஸ் அதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா வெஸ்ட் இண்டீஸ் தான் வின் பண்ணுச்சு ரெண்டாவது ஆஸ்திரேலியா வெர்சஸ் வெஸ்ட் இண்டீஸ் டி இருபது போட்டி அதுலேயுமே வந்து வெஸ்ட் இண்டீஸ் தான் வந்து வின் பண்ணது அதுக்கடுத்து மூன்றாவது ஆஸ்திரேலியா வெர்சஸ் வெஸ்ட் இண்டீஸ் இந்த ஒரு போட்டியை பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் வந்து பேச போகிறோம் இந்த ஒரு போட்டியிலையும் வெஸ்ட் இண்டீஸ் தான் ஜெயிச்சது டி இருபது போட்டியில் ராஜ்யத்தை ஆரம்பிச்சிருக்காங்க வெஸ்ட் இண்டீஸ் அணியை வெஸ்ட் இண்டீஸ் அணி இந்த வாட்டி வேர்ல்டு கப்பை வந்து நடக்க போகுது அந்த வேர்ல்டு கப்பை வந்து தூச்சிடுவாங்க போல் தான் அவங்க வந்து பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் அப்படி தான் இருக்குது மேட்சோட ரிவ்யூக்கு போயிடலாம் ஆஸ்திரேலிய அணி வந்து பாத்தீங்கன்னா டாஸ் வின் பண்றாங்க டாஸ் வின் பண்ண ஆஸ்திரேலிய அணி கேப்டன் ஆர்வன் ஃபின்ச் வந்து சொல்கிறாரு நாங்கள் பேட்டிங் பண்ணுறோம் அதே மாதிரி ஆஸ்திரேலியா அணி வந்து பேட்டிங் பண்ணுறாங்க ஆஸ்திரேலியாவோட ஓப்பனர்ஸ் ஆர்வன் ஃபின்ச்சும் இன்னொரு ஒரு பிளேயரும் நல்லா விளையாண்டாங்க அதிகபட்சமாக அந்த ஆஸ்திரேலியா டீம்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஆர்வன் ஃபிஞ்சு தான் அதிக ரன்னே வந்து அடிச்சிருந்தாரு முப்பத்தி ஒரு ரன் வந்து பார்த்திங்கன்னா அடிச்சிருந்தாங்க ஓப்பனர் ரெண்டு பேரும் அவுட் ஆனதுக்கப்புறம் மடமட மட மடன்னு வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன பதினாலு பதினஞ்சு ஏழு எட்டு இந்த மாதிரி ரன்னுலேயே வந்து பிளேயர்ஸ்லாம் ஒன்று அவுட் ஆகிடு அவுட் ஆகிட்டாங்க இருபது ஓவரில் ஆறு விக்கெட்டுங்க ஆஸ்திரேலியா அவுட் ஓகேவா நூத்தி முப்பத்தி ஒரு ரன் நூத்தி நாப்பத்தி ஒரு ரன் ரன் வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சிருந்தாங்க இந்த ஒரு ரன்னா எங்களுக்கு தான் ஈஸி அப்படின்னு வெஸ்ட் இண்டீஸ் வந்து பார்த்தீங்கன்னா இறங்க வெஸ்ட் இண்டீஸோட ஓப்பனர் ஆண்ட்ரே பிளச்சர் ஆண்ட்ரே பிளச்சர் வந்து பார்த்தீங்கன்னா நான்கு ரன்க்கு அவுட் ஆகிறாரு வெஸ்ட் இண்டீஸோட இன்னொரு ஒரு ஓப்பனர் சிமன் சீமான் ஓகேவா சிமன் அவர் வந்து பார்த்தீங்கன்னா பதினைந்து ரன்னுக்கு ஆல் அவுட் ஆகி வந்து ஏமாற்றத்தை வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க ரெண்டு ஓப்பனருமே வெஸ்ட் இண்டீஸ் ஃபேன்ஸ் எல்லாருமே தலையில கையை வச்சு ஆரம்பிச்சுட்டாங்க என்னடா நம்ம டீம் வந்து தோக்கப்போதா ரெண்டு ஓப்பனருமே வந்து அவுட் ஆயிட்டாங்களே அப்படின்னு வெஸ்ட் இண்டீஸோட ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து தலையில கையை வச்ச அப்ப அப்போ அந்த ஒரு மனிதர் கிரவுண்டுக்குள்ள பேட்டோட இறங்குறாரு அவர் தான் நம்பிக்கை நட்சத்திர நாயகன் வெஸ்ட் இண்டீஸோட நம்பிச்சை நட்ச நட்சத்திர நாயகன் கெயில் வந்து பார்த்திங்கன்னா பேட்டிங் பண்ணுறதுக்காண்டி இறங்குறாரு முப்பத்தி ஏழு பந்துகளை முப்பத்தி எட்டு பந்துகளை சந்திக்கிறாரு கிரிஸ் கெயில் ஏழு சிக்ஸர் ஆஸ்திரேலியா பவுலர்ஸ் போடக்கூடிய பால்ஸ் சப்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வானத்துக்கு பறக்க விட்றாரு ஏழு சிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கிறாரு நான்கு ஃபோர் நான்கு பவுண்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கிறாரு முப்பத்தி ஏழு பந்தை சந்துச்சு முப்பத்தி எட்டு பந்தை சந்துச்சு அறுபத்தி ஏழு ரன் அடித்து குமித்திராரு கிரிஸ்கெயில் அவரோட வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஒரு பிளேயரும் வந்து இணைந்தார் அவர் தான் நிக்கோலஸ் பூரன் அவரையும் சும்மா சொல்லக்கூடாது இருபத்தி ஏழு பந்துகளை சந்திச்சு முப்பத்தி ரெண்டு ரன் வந்து பார்த்தீங்கன்னா அடித்து குமித்தாரு இவங்க ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா வான வேடிக்கை வந்து ஃபான்ஸுக்கு வந்து காட்ட ஆஸ்திரேலிய வீரர்கள் கண்ணீர் விட்டு அழுகாத ஒன்றே ஒன்று தான் மற்றபடி அவங்களுக்கு எல்லாமே ஆயிடுச்சு தலை சுத்துதல் கிருகிருதல் இது எல்லாமே வந்துருச்சு அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வெஸ்ட் இண்டீஸில் அந்த ரெண்டு பிளேயருமே வந்து அவுட் ஆகுறாங்க அதுக்கடுத்து ரசலும் ராபவும் வந்து பார்த்திங்கன்னா விளையாடுறாங்க ரெண்டு பேரும் ஏழு ஏழு ரன்னு வந்து பார்த்திங்கன்னா அடித்து பதினைந்தாவது ஓவரிலேயே நாலு விக்கெட்டுக்கு பதினைந்தாவது ஓவரில் அஞ்சாவது பாலில் வந்து பார்த்திங்கன்னா வெஸ்ட் இண்டீஸ் அணி வின் பண்ணி கோப்பையை தக்க வச்சுக்கிட்டாங்க மூணுக்கு ஜீரோன்னு வந்து பார்த்திங்கன்னா வெஸ்ட் இண்டீஸ் வந்து பார்த்திங்கன்னா ஜெயிச்சிருக்காங்க ஆஸ்திரேலியா அணி வந்து பார்த்திங்கன்னா ஒன்றிலோட ஜெ ஜெயிச்சில் அதான் முட்டை உங்களோட கருத்தை வந்து உள்ள கமாண்டில் கமெண்ட் பண்ணுங்கள் வெஸ்ட் இண்டீஸ் அணி ரொம்பவே இப்போ பெரிய ஃபார்முக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்திருக்காங்க உங்களோட கருத்தை வந்து உள்ள கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள் பாய் பாய் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த் ஜெய்ஹிந்த் பந்தே மதுரம் ஒரே ஒரு கேள்வி உங்கள்கிட்ட வெஸ்ட் இண்டீஸ் டீம்லேயே எந்த ப்ளேயர் உங்களுக்கு பிடிக்கும் அதில் வந்து ஒரு நாலு ப்ளேயர் வந்து நான் கொடுக்க போகிறேன் பேட்ஸ்மேன் பவுலர்ஸும் ஆக்சிவா அதில் வந்து நாலு பேர் கொடுக்க போகிறேன் இந்த நாலு பேரில் ஒரே ஒரு ஆளை மட்டும் தான் நீங்கள் சூஸ் பண்ணணும் ஒன்று வந்து கெயில் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ரசல் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா பொலாட் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா நிக்கோலஸ் பூரன் இவங்க நாலு பேரில் உங்களுக்கு யாரை பிடிக்கும் அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள் பாய் பாய் நன்றி வணக்கம் ஜெயஹிங் ஜெயஹிங் வந்தே மதலம்